பாருங்க பாருங்க, இத கொஞ்சம் கேளுங்க. ஹே ஜோசியாரியாத கிரகம் பள்ளுங்க, ரிங்டோனா போன்களிலே ஒழிக்குதுங்க. கேளுங்க சிந்திச்சு பாருங்க, கலநேரம் பார்க்காம மூடம் பின்ன போகாம தோல்வியிலும் தன்னம்பிக்கை பெற்று வாழுவோம். லோக்கல் பாய்ஸ் காணா, இது ரிஜெக்ட் பண்ண வேணா, இது படி மட்டும் வாழ்ந்தா இனி வெற்றி தானடா. லோக்கல் பாய்ஸ் காணா, இது ரிஜெக்ட் பண்ண வேணா, இது படி மட்டும் வாழ்ந்தா இனி வெற்றி தானடா. ஆண்டவ காப்பாத்து வேண்டுற உன்ன பார்த்து என்றுமே தன்னம்பிக்கை கை கொடுக்குமே. ஜோசிய கேட்காத ஜாதகம் பார்க்காத அண்ணா சொல்லும் வழி என்றும் வெற்றி கொடுக்குமே. பாரதி சொன்னாரு பெரியாரும் வாழ்ந்தாரு, விழுந்தாலும் விதையாக வாழ விழுவோமே. நேரம் வீணு ஆக்காம உழைப்ப அளந்து பார்க்காம வெற்றி அடைய தானே இனிமை என்று உழைப்புமே. கோயந்தே, ஒரு மாசமா இந்த வேலைதான் எந்த பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. உன் திருஷ்டி எல்லாம் போகட்டும். உன் தத்துவ பேச்ச ஆரம்பிச்சிடாதரா. நீ சம்பாதிச்சுதான் பாண்டி படிப்ப பாக்கணும், பேங்க் லோன் அடைக்கணும். ஒன்னு பேசாத. துப்பு குடுமா குடமா, நீ அடுப்புலதான போட போற, நானே போட்ட குடுமா. ஐயோ, என்ன கிருத்தமா பண்ண போறானோ. உங்க சாம்பார் எப்பயுமே சப்புன்னு தான் இருக்கும், ஆனா இப்போ சும்மா காரசாரமா சூப்பரா இருக்கு. ஒரே நிமிஷத்துல ப்ரூவ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா. ஆனா இதை அடுப்புல போட்டா பேங்க் லோன் அடைச்சிடலாம்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஆரம்பிச்சிட்டான். அப்ப காலங்காலமா பண்றவங்க எல்லாம் முட்டாளுங்களா? பதில் சொல்றா. ஒரு ஊர்ல ஒரு சாமியாரு பூனை வளர்த்தாராம். அந்த பூனை அவர் பூஜை பண்ணும்போது தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பூனைய தூணில் கட்டி போட்டு தான் பூஜை ஆரம்பிப்பாராம். ஒரு நாள் அந்த சாமியார் செத்துட்டாராம். அடுத்து வந்த சாமியாரும் அந்த பூனைய தூணில் கட்டி போட்டு பூஜையை ஆரம்பிச்சாராம். திடீர்னு ஒரு நாள் பூனை செத்து போச்சு. இப்போ பூஜைக்கு பூனை வேணும்னு கோவிலில் புதுசாக பூனையை வாங்கிட்டு வந்து தூணில் கட்டினாங்களாம். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? அங்கே சாமி பூசாரி கோவில் இவங்க எல்லாரையும் விட அந்த தூணையும் பூனையும் தான் மக்கள் அதிகமாக வழிபடுறாங்க. இப்போ புரியுதா நீங்கள் சொல்கிற காலகாலம்னா என்னன்னு? இந்த மாதிரி தான் நிறைய மூடத்தனங்கள் நாட்டில் உருவாகிக்கிட்டே இருக்குது. இதுவும் ஒரு வகையான போதை தான். என்ன பெரியவங்க நீங்களே ஊட்டி விடுறீங்க, அதனால தான் நல்ல நேரம் இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லியே நாட்டில் நிறைய சோம்பேறிங்க உருவாகிக்கிட்டே இருக்காங்க. வெளியே உள்ள டேபிளுக்கு மாத்திட்டாங்க. வேணும்னா எம்டிய பார்த்து பேசிக்கோங்க. ஹலோ. ஹலோ கோவிந்த், சொல்லுங்க சார். உடனே கேபினுக்கு வாப்பா. உடனே வர சார். வா கோவிந்த். எஸ் சார். திடீர்னு இந்த லேப்டாப்ல டிஸ்பிளே தெரியல, என்னன்னு பாரு. சார் ஒரு நிமிஷம் உங்க கண்ணாடி கொடுங்களேன், ப்ளீஸ் கொடுங்களேன். சார் இந்த கண்ணாடி மாத்திரம் சார் அந்த டிஸ்பிளே தெரியும். ஃபோல் லேப்டாப்ல ப்ராப்ளம் சொன்னா கண்ணாடி மாத்திரம் சொல்ற இடியட், அறிவில்ல. ஏ சார், கம்பெனில ப்ராப்ளம்னா என் கேபினை மாத்த சொல்றீங்க, அது மாதிரி தான். ஐ சீ. அப்படி வரியா? இப்போ பாரு சார். சார் சார் சார்,
கம்பெனி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்வாட் அனலிசிஸ், குவாலிட்டி செக் இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் இம்ப்ரூவ் ஆயிரும் சார். இதை பாருங்கள் சார், இந்த பிரைட்னஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதை பாருங்கள் சார், ஷிஃப்ட் ப்ளஸ் F3 சார், பிரைட்னஸ் வருது பாருங்கள் சார், டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்கள் சார். இது மாதிரி தான் எங்கே ப்ராப்ளமோ அங்கே தானே சார் சரி பண்ணும். அதுக்கு பதிலாக எனக்கே வா, உன்னோட இந்த சனியம் பிடிச்ச புத்தினால தான் நீ ஜாயின் பண்ண நாள்ல இருந்து கம்பெனி ஒழுங்காவே போக மாட்டேங்குது. உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா கையெழுத்து போட்டு போயிடு. இவனை இப்படியே விட்டா சரி வராதே சார். ஒரு ஆத்ம திருப்திக்காக சோடா புட்டி, யூ ஃபூல் இடியட். வேலை போன கதை ரெண்டு. ஐயோ இவனா, டொனேஷன் கேட்டு நையின் நையின்னு எப்ப பார்த்தாலும் நச்சரிப்பானப்பா. முன்னாடி போங்கப்பா. யார பார்த்து? தெரியலடா. ஓ வணக்கம் கோயில் தம்பி. வணக்கங்க. பாத்து ரொம்ப நாளாச்சு. வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காளா? நீங்க நல்லா இருக்காளா? நான் நல்லா இருக்கேங்க தம்பி. நீங்க ஊர் தலைவர்கிட்ட சொன்னது போல மூணு கோயில் இந்த ஏற்பாட்டை பண்ணிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சதுனால மாச மாசம் எங்க பார்வை இழந்தர் பள்ளி குழந்தைகளுக்கு படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். ரொம்ப நல்லதுங்க. இந்த ஏற்பாட்டினால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. சூப்பருங்க. பக்தர்கள் மூலமா கடவுள் பார்வை இழந்த அந்த குழந்தைகளை காப்பாத்துறார். நாங்க ஒவ்வொரு மாசமும் கையெழுந்துற நிலைமை இப்ப இல்ல. நம்ம கையில என்னங்க இருக்கு? எல்லாம் கடவுள் தான். அவங்க ஒண்ணுமே. முன்னாடி நிக்கிற அந்த நல்ல மனுஷனை ஒரு தேங்காவது வாங்கிட்டு போக சொல்லுங்க. டொனேஷன் கட்டுருவோம்னு மறை வேண்டாம்னு சொல்லுங்க. சரி வரேன் தம்பி. சரி நீங்க நல்லா இருக்கணும். காட் பிளஸ் யூ. என்ன பண்ண முடியும் சொல்லு. போய் முதல்ல அவரை சமாதானப்படுத்தலாம் சார். சார் 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 மேட்ச் கூட இல்ல, ஆனா விக்கெட் மட்டும் ஷார்ப்பா அவுட் ஆகுதுரா சாமி. பாத்தியா ஏன் விக்கெட்டும் போச்சேடா? போட்டும் போடா போடா. ஒட்டு நீமா அவன எங்க அப்பாவோட பட்ட பேர் சொல்ல எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சொன்னா பண்ணுவேன் ஒரு ஆத்ம திருப்திக்காக. ஐயோ அப்படியே ஓடிடு நாயே. எஸ்கேப் ஆயிட்டானே. வேலை போன கதை மூணு. கண்ணு அந்த டேபிளை தூக்கி வடக்கு பார்த்து போடுங்க சரிங்களா? அடா அங்க என்ன இருக்கு? டாய்லெட் சாமி. அந்த டாய்லெட் அங்க இருக்க கூடாது. மூடி போடுங்க சரிங்களா? அந்த பீரோல தூக்கி இங்க வச்சிருங்க. அது என்ன கண்ணு? வெயிட் மெஷின். அது அங்கே இருக்கட்டும்.